இப்போ இந்த பெப்பர் சிக்கன் மசாலாக்கு ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்களை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் முழு தனியாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப பார்த்து கறிக்கிறாம அந்த வாசனை வந்தனும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபேன் கடையில் வச்சு கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது அந்த வறுத்து வச்ச திங்ஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சர் ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ஃபேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதும் இதில் வந்து ஒரு 7 பல்லு பூண்டை வந்து நான் தட்டி எடுத்துக்கிறேன். லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். பூண்டு லைட்டாக வறுப்பட்டதும் இதில் வந்து நான் சிக்கன் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சால்ட்டும் மஞ்சள்தூளும் போட்டு கொஞ்சம் பரட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/2 நான் ஊற வச்சேன். அப்போ தான் வந்து மசாலா நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 to 1 hour நம்ம வந்து சால்ட்டும் மஞ்சள்தூளும் போட்டு கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக நம்ம கலந்து விட்டதும் இதில் வந்து நான் ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கிறேன், அதாவது இஞ்சி தூள். நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் பூண்டு பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்து விழுதாகவும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ வந்து அடுப்பை மீடியமாக வச்சுட்டு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு லிட் போட்டு நம்ம ஒரு 5 minutes வந்து குக் பண்ணலாம். 5 minutes அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அந்த மசாலா சேர்த்துட்டு நம்ம சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம லிட் போடாமல் அப்படியே வந்து அதை திறந்து வச்சு ஒரு 5 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மசாலாலாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட் வந்து நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதுனால தேவைப்படாது. சால்ட் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணும்னு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 5 to 7 minutes நல்லா சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா ஸ்மெல் செம்மையாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாக வேணும், பெப்பர் சிக்கன் மசாலா அதாவது கிரேவியாக வேணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு சேர்க்கும் போது இதில் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நம்மளுக்கு சப்பாத்தி தோசைக்கெலாம் வந்து நம்மளுக்கு வந்து கிரேவியாக சைடில் நம்ம எடுத்துக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி மசாலா மாதிரி பண்ணியிருக்கிறதுனால நான் ஆனியன் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான டிஷ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.